ஒரு நிமிஷம் நான் இப்ப இந்த காமிக்க பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு எதாவது தெரியுதா? இன்கேஸ் தெரியலனா நான் உங்களுக்கு லாஸ்டா இந்த பிக்சரை காமிக்கிறேன். இந்த டாபிக் முடிஞ்ச உடனே அப்போ உங்களுக்கே புரியும் இந்த பிக்சர்ல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்ல போற டாபிக் பேரு சிமுலேஷன். நிறைய பேருக்கு சிமுலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க, தெரிஞ்சவங்க முடிஞ்ச அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே சிமுலேஷன் மீனிங் வந்து எக்ஸாக்டா ஒரு பொருளை தத்ரூபமா கொண்டு வரப்பதா சிமுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மூன்ல இருக்கிற கிளைமேட், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி எல்லாத்தையுமே பூமியில கொண்டு வந்து செட் பண்றப்பதா சிமுலேஷன். இந்த சிமுலேஷன் டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஃபிளைட் ஓட்ட டிரைவர்ஸ் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அவங்க கிட்ட ஃபிளைட்டை கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சிமுலேஷன்ல அவங்க ஓட்டி பார்க்கணும். ஸோ சிமுலேஷன் எதுனா அவங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இந்த சிமுலேஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸாக்டா ஃபிளைட் ஓட்டுனா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் தான் இந்த சிமுலேஷன்ல கிடைக்கும். இந்த ட்ரைனிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா வந்து ஃபிளைட் ஓட்டலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது சிமுலேஷன் ஓட்டுறதுக்கும் நேரில் ஓட்டுறதுக்கும். ஸோ இதுதான் வந்து சிமுலேஷன். இந்த சிமுலேஷன் தியரி நம்ம லைஃப் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, எக்ஸாக்டா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டாட்டை ஒரு பாம்பு வந்து தரத்தோம், இல்லைனா ரெண்டு கோடு இருக்கும், ரெண்டு கோடில் ஒரு புள்ளி வந்து ரெண்டு கோடு தாண்ட விடாம ரெண்டு கோடு தடுத்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து கேமாக இருந்துச்சு. இந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இருக்க கேம்லாம் பார்த்தீங்கன்னா, விஷுவல் ரியாலிட்டி, அகுமெண்டட் ரியாலிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கேம் ஆடத்தோம்னா அதில் கேமில் இருக்க கேரக்டர் எக்ஸாக்டாக மனுஷங்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. யார் மனுஷங்க யார் வந்து கேம் எதுவுமே தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து விஷுவல் ரியாலிட்டியில் இருக்கு. இந்த கேமோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 30 to 40 இயர்ஸ், 20 to 30 இயர்ஸ் இதுக்குள்ள தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் அப்படியே ஒரு 100 வருஷம் போயிடுச்சுன்னா, இந்த 100 வருஷத்துல எக்ஸாக்டா ஒரு சிட்டியை பில்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு கண்ட்ரியை பில்ட் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரியில எல்லாருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. அந்த கேரக்டர்ல இந்த ஒரு கேரக்டர் இப்படிதான் பிஹேவ் பண்ணும், இந்த ஒரு கேரக்டர் இப்படிதான் பிஹேவ் பண்ணும் சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு 1000 இயர்ஸ் போயிடுச்சுன்னா, அப்படியே ஒரு உலகத்தையே சிமுலேட் பண்ணுவாங்க, உலகத்தை அப்படியே கொண்டு வருவாங்க ரியலிஸ்டிக்கா. இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போயிடுச்சுன்னா, நம்மளே ஒரு கேலக்சி ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த கேலக்சி நம்ம ப்ரோக்ராம் பண்ற மாதிரி தான் ரன் பண்ணோம் பிஹேவ் பண்ணும். இப்படி நம்மளால ஒரு 1000 இயர்ஸ்ல ஒரு கேலக்சியை கொண்டு வர முடியும்னா, ஏலியன்ஸ் ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது? இதுக்கு முன்னாடி நம்மள ஏன் அதுல ஒரு பார்ட்டா இருக்கக்கூடாது? நம்மளாம் ஏன் ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து நம்ம இப்படித்தான் பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்க கூடாது? அப்போ ஒரு சில பேர் டவுட் வரலாம், அப்போ ஏன் என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆக மாட்டேங்குது, நான் ஏன் இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறேன், நான் ஏன் திங்க் பண்ணுறேன், நான் ஏன் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் திங்க் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதுன்னா, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பப்ஜி கேம் ஆடிருக்கீங்கள, அந்த பப்ஜியில் இருக்க கேரக்டர் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஓடுவான், எதிர்வான், சுடுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனால் அந்த பப்ஜியில் இருக்க கேரக்டருக்கு உயிர் இருந்துச்சுன்னா அவன் என்ன திங்க் பண்ணுவான், நான் தான் எடுக்கிறேன், நான் தான் ஓடுறேன், நான் தான் ஜம்ப் பண்றேன், நான் தான் திங்க் பண்ணிட்டு பண்றேன்னு சொல்றேன். பாத்தீங்களா, இந்த பப்ஜில இருக்கிற பிளேயர் மாதிரி நம்மளே இருக்கக்கூடாது. நீங்க பப்ஜி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கேம் ஆடும்போது அந்த கேரக்டர் என்ன பாக்குறாங்களோ அதை தான் நீங்களும் பார்க்க முடியும், வேற எதுவும் பார்க்க முடியாது. அந்த கேரக்டர் பார்க்கும் போது எல்லாமே கிளியரா தெரியும், எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் பார்க்காத பிளேஸ் எல்லாம் பிளாங்கா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பாக்குற பிளேஸ் மட்டும் ரியலிஸ்டிக்கா இருந்து நீங்க பார்க்காத பிளேஸ் எல்லாம் பிளாங்கா இருந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கலாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டுக்கு போகும்போது வீடே காணாமல் போயிருக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை பார்க்க முடியாத உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அது உங்களால் ஃபீல் பண்ணவும் முடியாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கறத மட்டும் தான் நம்புவீங்க, நம்ம முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் பார்க்காது உங்களுக்கு பின்னாடி இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருமே தெரியாது. அது பிளாங்க் ஸ்க்ரீனாக கூட இருக்கலாம், அது ஃபுல்லாக பிளாங்காகவும் இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கேம் ஆடும்போது நம்ம ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கோடிங்ஸ்லாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏ தான் நம்ம கேரக்டரை சூஸ் பண்ணுது. நம்ம இப்படி பிஹேவ் பண்ணோம், நம்ம இப்படி திங்க் பண்ணோம், எல்லாமே நம்மளோட டிஎன்ஏ தான் டிசைட் பண்ணுது. அந்த டிஎன்ஏ ஏன் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது? இந்த சிமுலேஷன் தியரியை நிறைய சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மேபி நம்ம எல்லாரும் ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கலாம். நம்மளாம் யாரோ ஒருத்தங்க சிமுலேட் பண்ண உலகத்தில் நம்ம ஒரு ப்ரோக்ராம்டு பர்சனாக நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு தேரி, இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிமுலேஷன் தேரி உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டவுட் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து டவுட்ஸ் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு உயிர் எப்படி வருது, நம்ம இந்த உலகத்தொட்டு போகும்போது நம்மளோட உயிர் எங்கே போகுது? கடவுள் தான் நம்மளை படைச்சாங்க, ஆதாம் ஏவல் மூலியமாக படைச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா? அப்படி குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தா
எதுக்கு நம்மளோட பிளட் குரூப் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாறணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா, அப்போ இப்ப இருக்கிற ஏன் மனித குரங்கு எதுவுமே மனுஷனா மாற மாட்டேங்குது? நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்மளோட சோல் எங்க போகுது? வேற ஏதாவது உலகத்துக்கு போதா, இல்லனா வேற ஏதாவது யூனிவர்ஸுக்கு போதா, இல்ல நம்ம திருப்பி நம்ம இங்கே பூமியில பிறக்கிறோமா? மேபி சில பேர் சொல்லலாம் நம்ம மறுஜென்மம் எடுக்கிறோம், மனுஷங்க உருவத்துல பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். மேபி பப்ஜில கூட செத்து போயிட்டா திருப்பி நம்ம அந்த உலகத்துக்கே வரோம், வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறோம், அப்படியும் வரலாம். இல்லனா வேற உலகத்துக்கு பேரலல் யூனிவர்ஸ், இப்போ இங்க இருக்கிற மாதிரி வேற ஏதாவது யூனிவர்ஸ் இருக்கு, அங்க போய் நம்ம வாழலாம், அங்க புதுசா நம்ம பிறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம உலகம் ஏன் ரவுண்டா இருக்கு? நம்ம ஏன் கரெக்டா சூரியனை சுத்தி வரும் ஒரே நேர்கோட்டுல? நம்ம எப்படின்னா போயிட்டு வரலாம், ஏன் கரெக்டா சூரியன் மட்டும் சுத்துறோம்? நம்மள சுத்தி ஏன் நிறைய கோள்கள் இருக்கு? நம்மளால ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல டிராவல் பண்ண முடியல விண்வெளியில? நம்ம வெறும் பார்க்க மட்டும் தான் முடியுமே தவிர ஒரு இதுக்கு மேல நம்மளால டிராவல் பண்ண முடியல ஏன்? இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாரும் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தியரி சொல்றாங்க சயின்டிஸ்ட். அந்த தியரியெல்லாம் நம்புற நம்ம ஏன் இந்த சிமுலேஷன் தியரியை மட்டும் நம்ப மாட்டோம்? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண உலகத்துல நம்மளும் ஒரு ப்ரோக்ராமா ஏன் இருக்க கூடாது? அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்ப நான் இந்த பிக்சரை காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிக்சர்ல என்ன சொல்றாங்கன்னு. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா. பிளாக் ஹேர், பாய் டேக்கர்.